அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமான வீடியோ தான், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சும்மா சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும், துபாய் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் பேசுவோம். இங்கே வந்தீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம், 70,000 சம்பளம், 100,000 சம்பளம், சும்மா டெக்னீஷியனுக்கு 60,000 சம்பளம், 2,00,000 சம்பளங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சுத்தமாக போய் யார் சொன்னாலும் நம்பாதீங்க, சரிங்களா? அவங்க சொன்னால் இவங்க சொன்னால் அப்படின்லாம் நம்பாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்ன நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஜாப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல அதுக்கு கூட கிடைக்காது. நீங்கள் படிச்சிருந்தாலும் துபாயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இங்கே கொடுத்த ரெஸ்யூம் கொடுத்த நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே அவங்க கேட்டது வந்து துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் அங்கே ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் உங்கள் ஊரில், உங்கள் நீங்கள் நாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இங்கே யுஏஇயில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மினிமம் 1 இயராவது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் வீடியோ போட்டிருந்தாரு, மாதம் 90,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் நான் 8th 10th தான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ கிடையாது, ஒரு பார்த்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்ன நேம் என்னன்னு தெரியல, ஞாபகம் வச்சுன்னா சொல்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜெண்ட்டுக்கு 2,00,000 கட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அவர் கட்டியிருக்கலாங்க, ஆனால் 1,80,000 சம்பளம்லாம் சுத்த போய் அது யுஏஇயில் கிடையவே கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவங்க வந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மணிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஸ்ரீலங்காவில் இப்போ கரண்ட் ரேட்டில் 1 கிலோ கத்திரிக்காய் 1,000 ரூபீஸ், 1,000 ரூபா. கேரட்டு கிட்டத்தட்ட 2,500 ல் இருந்து 3,000 ரூபா செல்ஸ் ஆகுது. ஸோ ஸ்ரீலங்கா மணிக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சிக்கும் அந்த மற்ற நாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் யுஏஇயில் பொறுத்த வரைக்கும் 1,00,000 2,00,000 ஜாபுங்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி 1,00,000 2,00,000 ஜாப் இருக்குது, ஆனால் எப்படின்னா அவங்க மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் இருக்கிறவங்க தான் வந்து 1 லேக் 2 லேக்லாம் சம்பாதிக்கிறாங்க. சில எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த அமௌண்ட் தான் சம்பாதிக்கிறாங்க. பேலன்ஸ் கீழே இருக்கிறவங்க 8th முடிச்சிங்க 10th முடிச்சிங்க 12th முடிச்சுட்டு வரீங்க, யாருமே வந்து 1 லேக் 2 லேக்லாம் சம்பாதிக்கிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் அதை நம்பி தயவு செஞ்சு வந்துடாதீங்க, நல்லா யோசிச்சுட்டு வாங்க. நீங்கள் வரணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இங்கே வரலாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வாரம் ஒரு நாள் லீவ் விட்ருவாங்க, நம்ம மணி வந்து நிறைய செலவு பண்ணுவோம், இங்கே அது முடிஞ்ச அளவுக்கு கட் ஆகும், சரிங்களா? நம்ம வேலைக்கு போவோம், வருவோம், ரூமுக்கு போவோம், வேறு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கான டைம் இருக்காது, சரிங்களா? உங்களுக்கான டைம் வந்து இருக்காது. அதனால் வந்து இங்கே யார் சொன்னாலும் நம்பாதீங்க, 1,00,000 2,00,000 வேலையெல்லாம் கிடையாது. வேலை கிடையாதுன்னா வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரேன், வேலை இருக்குது, ஆனால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம், ரெஃபரன்ஸு இதெல்லாம் இது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு நார்மல் வேலை தான் கிடைக்கும். நம்ம ஊருப்படி மேக்ஸிமம் 25-30,000க்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. இங்கே எல்லாம் வந்து 1,00,000 வாங்கலாம், 2,00,000 வாங்கலாம் அதை இதையும் சொல்லி நம்பிக்கை இதையும் ஏமாந்து வந்துடாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு 30,000 போகுது, வீட்டில் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு 20,000 சம்பாதிச்சிருப்பீங்க, இங்கே ஒரு 10,000-15,000 சேர்ந்து வரும், இதுதான் உண்மையான விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணிக்கங்க, சரிங்களா? வீடியோ பாருங்கள், இன்னொரு நண்பர் போட்டிருந்தார், மாதம் வந்து 1,20,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கிடையாது தெரியல, சரிங்களா? நான் உடனே கீழே கமெண்ட்ஸ் போட்டேன், ஓகே உங்களுக்கு சேலரி வந்து, ஏன்னா ஃபாரினில் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து கையில் மோஸ்ட்லி தரமாட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க, கையிலையும் தராங்க, பட்டு அது எவ்வளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும், சரியா? சில இடத்துல வந்து இங்கேயும் வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் சேலரி போடுறாங்க, சில இடத்துல கையிலையும் பணம் தராங்க. ஸோ அதனால் எவ்வளோன்னு தெரியும். நீங்கள் வீடியோ ஏதாவது பார்த்தீங்கன்னா கீழே போடுங்க. நான் ஒரு நண்பருக்கு அப்படி தான் வீடியோ கீழே போட்டிருந்தேன், கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், சரி நீங்கள் 1,00,000 வாங்குறீங்களா, அதுக்கான ப்ரூஃப் என்ன ஏதாவது ஒன்று காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் இது வரைக்கும் ரிப்ளை வரல. நான் அப்ளை பண்ணி நான் ரிப்ளை நான் கேட்டு கூட ஒரு 2-3 மாதம் இருக்கும்,
சரியா? நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க 100,000 சம்பளம், 2,00,000 சம்பளம், 4,00,000 சம்பளம். ஒரு சார் ஒருத்தர் ஹெச்ஆர் நினைக்கிறேன், ஒரு வீடியோ நிறைய போட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி அங்கே வந்து வீட்டோடைய ரெண்ட் இவ்வளோ வருது, அதில் வருது, இது வருது, இதெல்லாம் வந்து அவர் டைரெக்டாக போய் பண்ணாரா பார்த்தாரான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து நான் வந்து இப்போ டைரெக்டாக இருக்கிறேன். ஸோ ரூம் ரெண்ட்டு ரொம்ப அதிகம், இங்கே அட்வான்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ரூம் ரெண்ட்டையே வந்து 2 மாதத்தில் 1 இயருக்கான ரூம் ரெண்ட்டு ஒட்டுக்காக கட்ட சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல, சில இடத்துல மட்டும்தான் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க சரிங்களா? இங்கே வந்தோடனே ஃபேமிலியாக ஸ்டே பண்ணிலாம் வேலை தேட முடியாது, வேலை கிடைக்காது. வேலை ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் வீட்டிலேருந்து வரீங்களா அவங்க ஃபஸ்ட்டு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலியில் இருக்கிறீங்களா வர வச்சு நீங்கள் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக ஒரு பிளான் பண்ணி டைரெக்டாக வந்துடாதீங்க சரிங்களா? அதே மாதிரி இங்கே 100,000 சம்பளங்கிறதெல்லாம் சும்மா, நீங்கள் 100,000 வாங்கணும் அப்படின்னா குறைந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இங்கே நீங்கள் அந்த சேலரி பக்கத்தில் வர முடியும், ஒரு 60-70 இந்த மாதிரி வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் 100,000 சம்பாதிக்கலாம், வந்தால் 1 இயரில் நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு மட்டும் நினச்சி தயவு செஞ்சு வந்துடாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க சரிங்களா? இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் பர்மிட் விசாவுக்கு அவங்க சேலரி பிடிக்கிறாங்க சரிங்களா? அதனால் நம்ம நார்மலாக ஆகிறதுக்கே 4-6 மந்த் ஆயிரும். அது இதில் வந்து 1,00,000-2 லட்சம் சம்பளங்கிறதெல்லாம் வந்து அதிகமாக நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா சரிங்களா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்து பரவாயில்ல நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணாலும் சரி வந்துட்டு ஒர்க் பண்ணி நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.